இனி வருகின்ற காலங்களில் தொடர்ச்சியாக இது மாதிரியான விபத்துக்கள் இடம்பெறா வண்ணம் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு சாரதிகளுடைய கடமையாக இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு பாதசாரிகளுடைய கடமையாகவும் இருக்கிறது. எனவே எங்களுடைய பயணத்தை சரியாக திட்டமிட்டு சரியான முறையிலே மேற்கொண்டால், நிச்சயமாக அவதானத்தோடு மேற்கொண்டால், இந்த மாதிரியான விபத்துக்களானது பதிவாகாமல் நாங்கள் பாதுகாக்கலாம் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. சூரிய சொந்தங்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி வழியாக உங்களை சந்திக்கிறோம். இன்றும் கூட விபத்துக்கள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இந்த காணொலி மூலமாக. இலங்கையை பொறுத்தவரைக்கும் நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக விபத்துக்களானது பதிவாகி கொண்டே இருக்கிறது. இளைஞர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் என்று சொல்லி அதிகமான விபத்துக்களினால் உயிர் பலிகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இனி வருகின்ற காலங்களில் தொடர்ச்சியாக இது மாதிரியான விபத்துக்கள் இடம்பெறா வண்ணம் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு சாரதியினுடைய கடமையாக இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு பாதசாரிகளுடைய கடமையாகவும் இருக்கிறது. எனவே எங்களுடைய பயணத்தை சரியான முறையிலே மேற்கொண்டால், நிச்சயமாக அவதானத்தோடு மேற்கொண்டால், இந்த மாதிரியான விபத்துக்களானது பதிவாகாமல் நாங்கள் பாதுகாக்கலாம் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது, கடந்த சில நாட்களிலே இலங்கையில் இடம்பெற்ற விபத்துக்கள் தொடர்பான விவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, திருகோணமலை துறைமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உள்துறைமுக வீதியிலே மாலை வேளையில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் பலியானதாக துறைமுக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சீனன்குடா பிரதேசத்திலிருந்து திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்த வேன் வாகனமும், பிரத்யேக வகுப்பு முடிந்து இரண்டு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்த தாயினுடைய இரண்டு சக்கர மோட்டார் வாகனமும் நேருக்கு நேர் மோதிய நேரத்தில் இந்த சம்பவமானது பதிவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சிகிச்சைக்காக அழைத்து வந்த 54 வயதான பெண்மணி இஸ்தலத்திலே பலியாகி இருப்பதாகவும், இரண்டு சக்கர மோட்டார் வாகனத்தில் பயணம் செய்த 10 மற்றும் 9 வயதான மாணவிகள் பலத்த காயங்களோடு திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே அதில் 9 வயது மாணவி அவரும் பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. விபத்துக்குள்ளான வேன் துறைமுக போலீசிற்குள் எடுத்து வரப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் மேலதிக விசாரணைகளை துறைமுக போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னொரு விபத்தோடு பதிவாகி இருக்கிறது. யாழ் வடமராட்சி கொற்றாவத்தை பகுதியிலே டிப்பர் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் விபத்திலே 14 வயதுடைய சிறுவன் பலியாகி உள்ளதோடு இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையிலேயே வைத்தியசாலையில், அதாவது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவமானது கடந்த 24 மதிய வேளையிலே கரணவாய் வடமேற்கு குற்றாவத்தை கணபதி மில்லுக்கு அருகாமையிலே இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. சம்பவத்திலே குற்றாவத்தை பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுவன் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. முல்லைத்தீவு பகுதியிலிருந்து கடந்த சில வருடங்களாக குற்றாவத்தை பகுதியிலே வசிக்கக்கூடிய 21 வயது இளைஞன் கை மற்றும் கால் முறிந்த நிலையிலேயே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மோட்டார் சைக்கிளும் டிப்பர் வாகனமும் வளைவு பகுதியில் திரும்பிய போது இரண்டு வாகனமும் நேருக்கு நேர் மோதிய நேரத்திலே இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவருமே தூக்கி வீசப்பட்டுள்ளதோடு மோட்டார் சைக்கிள் டிப்பரும் தீப்பிடித்து எரிந்த நேரத்திலே இந்த சம்பவமானது பதிவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வல்வெடித்துறை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அம்பாறை மாவட்டம் மாவடிப்பள்ளி காரைத்தீவு பகுதி இணைக்கக்கூடிய பிரதான வீதியிலே சருகுப்புலி அல்லது காட்டுப்பூனை இனத்தைச் சேர்ந்த குட்டி ஒன்று விபத்திலே சிக்கி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே கடந்த வியாழக்கிழமை இரவு நேரத்திலே சருகுப்புலி உள்நுழைந்து கிராமவாசிகளுடைய வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடி வந்த நிலையிலேயே இந்த விபத்திலே சிக்கி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கொழும்புக்கண்டி பிரதான வீதியிலே தனோவிட்ட கம்புரதனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்திலே 14 பேர் காயமடைந்து வைத்தியசாலைகளை அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மாலை வழியில் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்தொன்றும் கம்புரதனிய சந்தையில் நிறுத்தப்பட்டிருந்த போது வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்று அதனை மோதிய நேரத்தில் இந்த விபத்தானது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. விபத்திலே காயமடைந்த 14 பேர் வரக்காப்புற ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்களிலே 3 பேருடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார். விபத்தை ஏற்படுத்தியதாக கருதப்படக்கூடிய பேருந்துடைய சாரதியும் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவர் கைது செய்யப்படுவார் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். எனவே விபத்துக்கள் ஆனது இப்படி தொடர்ச்சியாக இங்கு இலங்கையிலே பதிவாகி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. விபத்துக்களை குறைக்க தடுக்க நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நாங்கள் முன்னின்று செயற்பட வேண்டும் என்ற மன உறுதியோடு இருந்தால்தான் நிச்சயமாக விபத்தினை நாங்கள் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கலாம் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இந்த தகவல்களோடு இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அடுத்த வாரத்திலும் சந்திக்கலாம். சூரியனுடைய புது புது காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் உடனுக்குடனான காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த காணொலியிலிருந்து நன்றி, வணக்கம்.